ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். நான் ரேவதி சிவகுமார். இன்றைக்கி கலர் பேப்பர் யூஸ் பண்ணி பொக்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப க்யூட்டாகவும் அழகாகவும் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ அல்லது உங்கள் வீட்லேயோ யாருக்காச்சும் பர்த்டேனா நீங்களே இதை ரெடி பண்ணி அவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற மாதிரியான ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். ப்ளூ கலர் பேப்பர். இது உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலரில் நீங்கள் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது வந்து கோன் ஷேப்புக்கு வர மாதிரி இதை நீங்கள் ஸ்டாப்லர் போட்டு பின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டபுள் சைட் டேப் இருந்ததுன்னா அதை எடுத்து ஒட்டிட்டு நீங்கள் வந்து இதை நல்லா ஒட்டிடுங்க. கோன் ஷேப்பில் வர மாதிரி ஒட்டணும். அப்படி இல்லைன்னா க்ளூ யூஸ் பண்ணி கூட நீங்கள் இதை ஒட்டிக்கலாம். நான் வந்து இது ஹோம்மேடாக ரெடி பண்ண டபுள் சைட் டேப் இதை யூஸ் பண்ணி நான் ஒட்டிக்கிறேன். கிளியர் க்ளூ இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இல்லைனா ஃபெவிஸ்டிக் இருந்ததுன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டபுள் சைட் டேப்போட லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே இருக்குது. வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அதுக்காக தான் உள்ளே வந்து வேஸ்டான பேப்பர்ஸை வந்து நல்லா கையில் நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதை வந்து உள்ளக்க வச்சுக்கோங்க. அப்போ வந்து இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக கார்ட்போர்டு இருக்கு இல்லையா, கார்ட்போர்டு எடுத்து ரவுண்ட் ஷேப்க்கு இந்த கோன்குள்ளே வைக்கிற அளவுக்கு ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணிவிட்டு அதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிட்டு இதை வந்து கவர் பண்ணிவிடுங்க. இது நல்லா ட்ரை ஆகட்டும். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ட்ரை ஆகட்டும். அதுக்கு நடுவில் நாம் வந்து குட்டி குட்டியாக கலர் ரோஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து பிங்க் கலரில் தான் இன்றைக்கி பேப்பர் ரெடி எடுத்து அதை வந்து நான் ரோஸாக ரெடி பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன கலர்லலாம் ரோஸ் தேவையோ அந்த கலருக்கெல்லாம் நீங்கள் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. மல்டி கலரில் கூட நீங்கள் இதை செஞ்சு வைக்கலாம். ரெட், ஆரஞ்ச், எல்லோ இந்த மாதிரி. நான் வந்து இன்றைக்கி பிங்க் மட்டும் எடுத்திருக்கேன். காம்பஸ் யூஸ் பண்ணி நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு ரவுண்ட் வரைகிறதுனாலும் வரைஞ்சிக்கோங்க. நான் வந்து சும்மா ஒரு பேப்பர் டேப் வச்சுட்டு அதை நான் ரவுண்ட் வரைஞ்சி எடுத்திருக்கேன். இதை வந்து கட் பண்ணியும் எடுத்துட்டேன். அது மாதிரி ரோஸ் வந்து எவ்வளோ பெருசாக தேவையோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணதையே நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். உள்பக்கமாக வர மாதிரியே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நடுவில் மட்டும் கொஞ்சம் அப்படியே விட்டுறணும். இந்த மாதிரி விட்டுடுங்க. இப்போது ஃபஸ்ட்டில் நம்ம கட் பண்ணோம் இல்லையா, இங்கேருந்து நம்ம இதை சுருள் மாதிரி நம்ம இதை சுருட்டணும். ஃபுல்லாகவே இதே மாதிரி நீங்கள் சுருட்டிக்கோங்க. இது நல்லா ரோல் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து ரொம்ப டைட்டாலாம் ரோல் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. சும்மா நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் நீங்களாக இதை ரோல் பண்ணிவிட்டு இதை வந்து நடுவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது அடியில் வந்து கொஞ்சமாக க்ளூவோ அல்லது க்ளூ கன் யூஸ் பண்ணியோ நீங்கள் இதை ஒட்டிடுங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். நேற்று வீடியோவில் வந்து பார்த்துட்டு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த ரோஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸியாக இதை ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரியே எல்லா ரோஸும் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த உள்பக்கமாக இருக்கிற இந்த கார்ட்போர்டு வந்து அப்படியே எம்டியாக இருக்கிறதுனால இதில் வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதுலேயுமே பிங்க் கலரில் கலர் பேப்பர் நான் ஒட்ட போகிறேன். க்ளூ வந்து எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பேப்பர் யூஸ் பண்ணியோ அல்லது கார்ட்போர்டு யூஸ் பண்ணியோ இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பிங்க் கலர் பேப்பர் நான் வச்சுக்கிறேன். இது நல்லா ஒட்டி வச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலேயே க்ளூ கன் எடுத்துகிட்டு அந்த க்ளூ போட்டுட்டு நான் வந்து இந்த ரோசஸ் எல்லாத்தையுமே நான் இதில் வச்சுக்கிறேன். நீங்கள் க்ளூ கூட யூஸ் பண்ணலாங்க. ஹோம்மேட் க்ளூ இருந்ததுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து குயிக்காக வேலை முடியணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனி வந்து இதுக்கு மேலே உங்களுக்கு என்னெல்லாம் டெக்கரேஷன் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கலாங்க. நான் வந்து கோல்டன் கலரில் டேப் வந்து இதில் போடலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பவ் ஒன்று ரெடி பண்ண போகிறேன். அதுக்காகவும் நான் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குமோ அதை நீங்கள் இதில் டெக்கரேஷனுக்காக நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஹார்ட் ஷேப் பிடிக்கும் அப்படின்னா ஹார்ட் ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு கலர் பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு அதை வந்து இதில் நீங்கள் ஒட்டிடலாம். அதுவுமே ரொம்ப அழகாக தாங்க இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஓரங்களில் வந்து நான் கோல்டன் கலர் டேப் வந்து சுற்றி எடுத்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ கோல்டன் கலர் டேப் வந்து ஃபுல்லாகவே சுற்றிட்டேன். இப்போ நடுவில் இந்த பவு நாம் ஒட்டிடலாம்.
ரிப்பன் இருக்கிற மாதிரி தான் நான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக கொஞ்சம் பிங்க் கலரில் பேப்பர் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் நம்ம ஒட்டிடலாம். இது ஒட்டினதுக்கப்புறம் இதுக்கு மேலேயும் நான் ஒரு பேப்பர் ரோஸ் ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருந்த கொஞ்சம் பீட்ஸையும் எடுத்து எடுத்து நான் இந்த ரோஸ்குள்ளேயும் அப்புறம் வந்து கொஞ்சம் வெளிப்பக்கமாகவும் ஒட்டியிருக்கேன். ரொம்ப அழகாக க்யூட்டாக ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.